யாழ் பல்கலைக்கழக வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் இருவர் கைது. கிளர்ச்சி இயக்ககட்சி பகுதியில் உள்ள காணியொன்றில் இடம் தெரியாதவர்களால் வைக்கப்பட்ட தீயினால் பயன்தரு மரங்கள் எரிந்து நாசம். இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா. இன்று முதல் தனியார் பஸ் சேவைகள் 50% குறைக்கப்படும். யாழ் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இருவர் மதுபோதையில் உள்நுழைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது மாணவர்கள் ஒன்று சேர்ந்து குறித்த இருவரையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர். கிளிநொச்சி இயக்க கட்சி பகுதியிலுள்ள காணியொன்றில் இனம் தெரியாதவர்களால் வைக்கப்பட்ட தீயினால் பயன்தரு மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. குறித்த பகுதியிலுள்ள காணியொன்றில் தென்னங்கன்று செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவை வளர்ந்து பயன் தருகின்ற தருவாயில் இனம் தெரியாதோரால் வைக்கப்பட்ட தீயினால் பல தென்னைகள் எரிந்து நாசமாகியுள்ளன. குறித்த தீப்பரவல் தொடர்பாக பிரதேசவாசிகள் கரைச்சி பிரதேச சபையின் தீ அணைப்பு பிரிவிற்கு தெரிவித்ததை அடுத்து கரைச்சி பிரதேச சபையினர் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். இந்தியாவில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த ஜூன் 4 21,055 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அதேபோல் தொற்று உறுதியாகும் வீதம் 0.52 இருந்து 0.73 ஆக அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மீண்டும் ஒரு கொரோனா பெருந்தொற்று ஏற்படா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் டீசல் தட்டுப்பாட்டை கவனத்தில் கொண்டு தனியார் பஸ் சேவைகளை 50% குறைக்க வேண்டியுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் கமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை நீண்ட தூர பஸ்களின் சேவைக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக மாகாணங்களுக்கு இடையிலான தனியார் பஸ் சங்கத்தின் தலைவர் சரத் விஜிதகுமார தெரிவித்துள்ளார். இதனிடையே பயணிகள் பஸ் சேவை உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகளுக்கு எரிபொருளை வழங்குவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது.